just can't breathe. Hi guys, good morning. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரைஸ் வாட்டர் ஹேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் வாட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஒரு 4 days ஒன்ஸ் நம்ம அகெயின் எப்படினாலும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணணும், அதே இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமான அமௌண்ட்டாக இருந்தாலே ஓகே தான். ஸோ அதை ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் பவுடர் வந்து நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொரியன் கப்பல் வந்துட்டு ஒரு 3 months ரைஸ் பவுடர் சேலஞ்ச் எடுத்திருந்தாங்க. ஸோ 3 months பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் வந்துட்டு டோட்டலி ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேரியாக இருந்தது. பிளாக் ஸ்பாட்ஸில் இருந்து அந்த ரெட்னஸில் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வேரியாக இருந்தது. 1 day 2 times, அதாவது 2 times பர் டே அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வில் ட்ரை தட். நான் இன்னையிலேருந்து 3 months கழிச்சு அதோட ரிசல்ட்ஸ் வீடியோ இப்போ இருக்கிறதுக்கும் அண்ட் அப்போ இருக்கிறதுக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஐ வில் சஜஸ்ட். ஸோ அவங்க மொத்தம் 3 சொல்லியிருந்தாங்க, பட் அவங்க ட்ரை பண்ண மெத்தட் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ வில் ட்ரை. ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 20 minutes வரைக்கும் பாயிலானால் போதும். ஃபுல்லி பாயில்டாக இருக்கணுன்றது, அதாவது நல்லா வந்துட்டு குக்காக இருக்கணுன்ற மாதிரி இல்லை, ஒரு ஹாஃப் குக்கில் இருக்குல்ல ரைஸ் அதில் இருக்க வாட்டர் தான் அவங்க எடுத்தாங்க. ஒரு 20 minutes குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 20 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் குக்கில் இருக்குது ரைஸ் வந்துட்டு. ஸோ இந்த டைமில் எடுத்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு ஹாஃப் பவுலுக்கு அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். லைக் இது வந்து டோனர் மாதிரி யூஸ் பண்ணாங்க, மேபி இன்ஸ்டெட் ஆஃப் டோனர்னு நினைக்கிறேன், பட் வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுறா சொன்னாங்க மார்னிங் அண்ட் நைட் கேர் ரொட்டீனில். ஸோ ஃபுல்லாக வந்து இது மட்டுமே எடுத்துக்கக்கூடாது, இல்லை வந்து நார்மல் வாட்டரும் கொஞ்சம் கண்டிப்பாக டைல்யூட் பண்ணிக்கணும், அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாயில்டு வாட்டர் ஹாஃப் பவுல்னா நார்மல் வாட்டர் ஹாஃப் பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க 50-50 ratio. ஸோ இப்போது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது அவங்க வந்து 1 week வரைக்கும் வி கேன் யூஸ் அப்படின்னாங்க. இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா வி கேன் யூஸ் 2 weeks அப்படின்னாங்க. பட் அந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குமா தெரில, பட் நான் ஒரு 5 days வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே எனக்கு 5 days தான் ஓகேன்ற மாதிரி தோணுது. ஸோ 5 days ஒன்ஸ் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா, அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதுதான் அந்த ரைஸ் பவுடர். ஸோ மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் 2 times பர் டே ஃபார் 3 months. ஸோ கரெக்டாக இன்னைக்கு 7th August. ஸோ ஆஃப்டர் 3 months வில் பி பேக் சூன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.